கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணி வரோம். அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் 5 அற்புதங்கள். இந்த 5 அற்புதங்கள் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி ரூபா தேவி அவர்களுக்கு, அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்றி வைத்த ஒரு அற்புதம். அதே கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி ஜெயந்தி அவர்களின் மகனுக்கு, அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலை போக்கி ஒரு மாபெரும் அற்புதம். அடுத்து அதே கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி ஹேமலதா அவருடைய அன்பு மகளுக்கு, அவ வந்து பாபா மேலே அப்படி ஒரு பாசமாக இருக்கிற குழந்தை, அவளுக்கு அவள் தொலைத்த ஒரு பொருளை வந்து இம்மிடியட்டாக கண்டுபிடிச்சி கொடுத்து அவளுக்கு ஒரு மாபெரும் அற்புதத்தை பாபா புரிஞ்சிருக்கார். அடுத்து அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி பிரியா ரகு அவர்களுக்கு, இந்த சகோதரிக்கு ஸ்தவண மஞ்சரியின் மூலமாக அப்படின்னு நாம் சொன்னோம்னா, ஸ்தவண மஞ்சரி இந்த சகோதரி படிக்கவே ஆரம்பிக்கலை, ஒரு மாபெரும் அற்புதம். ஸ்தவண மஞ்சரி படிக்கலாம்னு நினைக்கும் போதே ஒரு அற்புதம், அதுதான் பாபா. அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி சாந்தி அவர்களுக்கு, அவருடைய மகளுக்கு உடல்நிலையை சீராக்கி சர்வரோக நிவாரண ஸ்லோகம் மூலமாக அந்த மாபெரும் அற்புதத்தை பாபா புரிந்திருக்கிறார். இந்த அற்புதங்களையெல்லாம் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இந்த அற்புதங்களையெல்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, இது வெளிநாட்டிலிருந்து நிறைய சகோதரிகள் எங்கிட்ட ஃபோனில் சொன்ன ஒரு விஷயம், இது ஒரு எச்சரிக்கைன்னு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய சகோதரிகள், அண்ணா நாங்கள் ஒரு மிகப்பெரிய தொகையை நாங்கள் இழந்துட்டோம், பாபாவின் பெயரை சொல்லி எங்கள்கிட்ட ஏமாற்றி வாங்கிட்டாங்க, பாபாவின் ஏஜெண்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு சில பேர் சில வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவர்களை பாபா கண்டிப்பாக தண்டிப்பார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாபா என் காதில் வந்து சொன்னார், உங்களுக்காக இதை செய்ய சொன்னார், உங்களுக்காக என்கிட்ட சொன்னார். பாபா அப்படி யாரையுமே அப்பாயின்ட் பண்ணலை, பாபா செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னா டைரெக்டாக நமக்கு வந்து செய்வார். நம்முடைய அற்புதங்கள் இது வரைக்கும் 300 அற்புதங்களுக்கு மேலே பார்த்துருக்கோம், எல்லா அற்புதங்களையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்க. அந்த அற்புதங்கள் எல்லாத்துலேயுமே டைரெக்டாக பாபா வந்து செய்கிறது தான், உடையில் ஒரு ஏஜெண்ட்லாம் கிடையாது, அதெல்லாம் எதுக்கு, அவருக்கு தேவையில்லையே. அவர் நினச்சாருன்னா அடுத்த செகண்ட் ஆம்னி ப்ரெசன்ட் வந்து இங்கே நிற்பார். இங்கே ஜம்மனு நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய பிரச்சனைகள் அத்தனைக்கும் முடிவு கொடுக்கறது பாபா. அதனால் தயவு செய்து, லட்சக்கணக்கில் இழந்துட்டேன்னு சொல்லி அந்த சகோதரி என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க, ஆனால் பயமூர்த்தி வாங்குகிறாங்கண்ணா அமௌண்ட்டு, தயவு செய்து அப்படி யாரும் ஏமாறாதீங்க. அந்த மாதிரி நபர்களுடைய கான்டாக்ட்ஸே பிளாக் பண்ணிடுங்க, நமக்கு தேவையும் இல்லை, போலி நபர்கள் நமக்கு தேவையில்லை. பாபாவின் பெயரை சொல்லி ஏமாற்றும் நபர்களுடைய கான்டாக்ட் நமக்கு தேவையில்லை, எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக பாபாட்ட கேளுங்க, பாபாட்ட பேசுங்க, பாபாட்ட சண்டை போடுங்க, பாபாவை கொஞ்சுங்க, பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கங்கன்னு தான் நான் சொல்கிறேன். திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் நான் சொல்கிற ஒரு விஷயம், பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்க, அவர் நமக்கு கருணை மழையை பொழிவார், அற்புத மழையை பொழிவார். அதனால் இந்த ஒரு எச்சரிக்கை அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கிட்டு தயவு கூர்ந்து இதுபோல் போலி ஆசாமிகளை நம்பி ஏமாறாதீர்கள் அப்படிங்கிற பதிவை அந்த சகோதரிகள் எங்கிட்ட சொல்லி போட சொன்னாங்க. அண்ணா நீங்கள் சொல்லுங்கன்னா, நிறைய சகோதரிகள் நாங்கள் ஏமாந்துட்டோம், நாங்கள் இனிமேலாவது யாரும் ஏமாறக்கூடாது, நிச்சயமாக ஏமாற மாட்டீங்க. பாபா கிட்ட டைரெக்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஏஜெண்ட்லாம் நமக்கு தேவையில்லை. பவர் ஏஜெண்ட்டாக ஒருத்தர் சொல்கிறாராம், நான் தான் பாபாவோட பவர் ஏஜெண்ட் அப்படிங்கிறாராம். அது பவர் ஸ்டேஷன் அது பாபா, இவர் என்ன பவர் ஏஜெண்ட்டு, பொசுங்கிடுவார் இல்லைங்களா. வேண்டாம், நமக்கு அந்த மாதிரி எந்த நபரோட தொடர்பும் நமக்கு தேவையில்லை, நமக்கு டைரெக்டாக பாபா இருக்கார். வாங்க இப்போ அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணுவோம். முதல் அற்புதம் கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி ரூபா தேவி அவர்களுக்கு. சகோதரி கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த வேலையை விட்டு அவங்க விலக வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிட்டாங்க. சகோதரி மனம் தளரவே இல்லை,
ஏன்னா பாபா கூட இருக்காருன்ற நம்பிக்கை அவங்களுக்கு 100% இருக்குது. ஐந்து விளக்கு பூஜை அருமையாக பண்ணுறாங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் ஐந்து விளக்கு பூஜை பண்ணிட்டேன், பண்ணி முடித்த உடனேயே ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு ஒரு கல்ஃபர் வந்ததுன்னா கண்டிப்பாக அது கிடச்சிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த நாள் ஃபோன் பண்ணி அண்ணா எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுத்துட்டாங்க. இந்த ஐந்து விளக்கு பூஜை அப்படி ஒரு மந்திரத்தை மாயத்தை செய்ததுன்னா அப்படின்னாங்க. அதுதான் பாபா, பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச பூஜைன்னு சொன்னாங்க ஒரு சகோதரி. அண்ணா பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச பூஜை நான் அஞ்சு விளக்கு பூஜை, அது செஞ்சால் பாபா அற்புத மழையை பொழிகிறாரு அப்படின்னாங்க. இந்த சகோதரி வாழ்வில் உண்மை ஆயிடுச்சு. அது அதே கோயம்புத்தூரை சேர்ந்த இன்னொரு சகோதரி பாருங்கள், ஜெயந்தின்னு பேர், கண்ணீர் மல்க என்கிட்ட பேசினாங்க. ஆனால் என் பையன் பிஇ படித்தது எம்இ படித்தது எல்லாமே பாபாவின் கருணைனா, பாபாவின் கருணையால் தான் அவன் அந்தளவுக்கு வந்தான். அவனுக்கு ஒரு வேலையும் கிடச்சது, ஆனால் வேலையில் பயங்கர டார்ச்சரான் மேல் அதிகாரிகள். டெய்லி வீட்டில் வந்து அவன் புலம்புவானாம், அம்மா இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைமா, நம்ம என்ன செஞ்சாலும் அதை அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னோடனே சகோதரிக்கு நினைவிற்கு வந்தது ஐந்து விளக்கு பூஜை தான். சகோதரி சந்தோஷம் ஐந்து விளக்கு பூஜையை பாபாட்ட சொல்லிவிட்டு, பாபா என்னுடைய மகனுடைய மனவேதனையை நீங்கள் போக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஐந்து விளக்கு பூஜையை செய்கிறாங்க. மகனுக்கு இப்போ ஆஃபீஸில் ஒரு கிரேட் ரிலீஃப், கிரேட் ரிலீஃப். அந்த தொந்தரவுலாம் இப்போ யாருமே கிடையாது. அங்கே பிரமாதமாக அந்த மகன் நிம்மதி ஆஃபீஸ் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காருன்னா, இதை வந்து நம்ம கோபுரம் டிவியில் சொல்லுங்கன்னா, நான் என் பேர் ஜெயந்தி, நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், அந்த அளவுக்கு தெளிவாக சொன்னாங்க அந்த சகோதரி. அதாவது ஐந்து விளக்கு பூஜை வந்து எவ்வளோ பெரிய விஷயங்களுக்கெல்லாம் அது யூஸ் ஆகுதுங்கிறதுக்கு ஜெயந்தி சகோதரி ஒரு மாபெரும் உதாரணம். அது வந்து உடல் பிரச்சனையை மட்டும் தீர்க்கிறது இல்லை, கடன் பிரச்சனையை மட்டும் தீர்க்கிறது இல்லை, அது மனப்பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறது. பாபாவின் அருள் நிறைந்த ஐந்து விளக்கு பூஜை. நான் கேள்வி பதில் பகுதியில் கூட சொல்லியிருந்தேன், அண்ணா ரெண்டு பூஜையும் ஒன்றா பண்ணலாமான்லாம் கேட்டிருந்தீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஐந்து விளக்கு பூஜையை முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை தனியாக பண்ணுங்கள். ரெண்டுமே சிறப்பான பூஜை, ரெண்டுலேயுமே ஒரே கோரிக்கை வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். வாங்க இப்போ அடுத்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம். அதே கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி ஹேமலதா அவர்கள். ஹேமலதாவோட குழந்தை டாக்டர், அருமையான பாபா பக்தர். அவங்களுக்கு எது தொலைஞ்சு போனாலும் எந்த நிகழ்வு நடந்தாலும் பாபா தான். ஒரு வாட்டி புக்கு தொலைஞ்சு போச்சு, பாபா தான் டைரெக்டாக பாபா பாதங்களை பிடிச்சிக்கிட்டாங்க, பாபா கண்டுபிடிச்சி கொடுத்தார். அதே மாதிரி ஒரு பிரபலமான திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு, ஐநாக்ஸ் தியேட்டருக்கு போயிருக்காங்க, இன்டர்வலில் வெளில போயிட்டு வந்து பார்த்தா இந்த காஸ்ட்லி டிஜிட்டல் கடிகாரத்தோட டயலை காணும், வாட்ச் இருக்குது, அந்த வாட்சோட பேஸ் இருக்குது, டயலை காணும். பர்த்டேக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தது அப்பா, அழுதுட்டா குழந்தை. உடனே தியேட்டரில் மேனேஜர் போய் பேசுகிறாங்க, அம்மா கிடைக்கிறது கஷ்டமா, ஏன்னா இது வந்து கூட்டம் ஜாஸ்தி, எத்தனை தியேட்டர் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், இது மால் வேறு, கிடைக்கிறது கஷ்டம், நீங்கள் எதுக்கும் உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்க, கிடைச்சா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம். வீட்டுக்கு வந்தவுடனே பாபாவின் பாதத்தை பிடிச்சிட்டு குழந்தை கதறா, பாபா எனக்கு பர்த்டே கிஃப்டாக வந்த ஒரு வாட்ச் பாபா தொலைச்சிட்டேன், நீங்கள் தான் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும். எவ்வளோ நம்பிக்கை பார்த்தீங்களா, இந்த நம்பிக்கை தான் நான் வேண்டும்னு சொல்கிறேன். குழந்தைங்கள்லேருந்து நம்பிக்கை வந்துருச்சுன்னா, பாபா மேலே பாசம் வந்துருச்சுன்னா, அது வந்து அழிவே அழியாது. அந்த குழந்தைக்கு எல்லாமே பாபா தானாம். ஹேமலதா சகோதரி சொல்கிறாங்க, குழந்தை என்ன சொல்கிறா, அம்மா பாபாட்ட சொல்லிட்டேன் கண்டிப்பாக எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையோடு தூங்க போயிட்டா. அவளுடைய நம்பிக்கை பாபா வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டார். நைட்டு 1 மணிக்கு தியேட்டர்லேருந்து ஃபோன், சார் அந்த வாட்ச் மிஸ் பண்ணது நீங்கள் தானே? என்ன ஆமாம்னு, கிடச்சிருச்சு சார், காலையில் வந்து வாங்கிட்டு போங்க. அடுத்த செகண்டு குழந்தை அடித்து போகிறேன்னு நினச்சா எந்திரிச்சு நேராக பாபாட்ட போய் பாபாவோட பாதங்களை பிடிச்சி ஒரு மிகப்பெரிய நன்றியை பாபாவுக்கு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் போய் வாங்கிட்டு வந்துட்டோன்னா குழந்தை ரொம்ப திருப்தி ஆகிட்டா. இந்த நம்பிக்கை தான் நான் வேண்டும்னு திரும்பி திரும்பி சொல்கிறேன். இந்த நம்பிக்கை இருந்தால்தான் பாபா வந்து நமக்கு அற்புதமழையை பொழிவார்.
அதுதான் பாபா. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த நம்பிக்கையை வளர்ப்பது பெற்றோரின் கடமை. கடவுள் நம்பிக்கையை சொல்லி வளர்க்கணும். அது ஒரு சிறந்த பாதை. ஆன்மீக பாதை வந்து ஒரு மிகச்சிறந்த பாதை. பாருங்கள் அடுத்த அற்புதம் பாருங்கள். சகோதரி பிரியா ரகு அவர்கள் அமெரிக்காவிலிருந்து. அண்ணா உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேச முடியுமாண்ணா? தாராளமாக பேசுங்கம்மா. சகோதரிக்கு வந்து பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏதோ சொல்கிறேங்கிறது இப்போ இந்த அற்புதத்தை கேட்டால் உங்களுக்கே தெரியும். சகோதரி வந்து 2வது குழந்தை உண்டாயிருக்காங்க. பாபா கிட்டே வந்து மனசார வேண்டிக்கிறாங்க, பாபா நீங்களே வந்து எனக்கு பிறக்கணும், அவன் பாபா பக்தியோடு இருக்கணும், அந்த மாதிரிலாம் பாபாட்ட வேண்டிக்கிறாங்க. அருமையாக ஒரு தேர்ஸ்டே இன்றைக்கி பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸோடு ஒரு ஜம்முன்னு ஒரு ஆண் குழந்தை சகோதரிக்கு. அந்த குழந்தை இப்போ 3 வயசு ஆகுதான் குழந்தைக்கு. அவன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, நம்மளை யார் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கடா அப்படின்னு கேட்டால் சாய்பாபா அப்படிங்கிறான். இது எல்லாத்துக்கும் மேலே அவன் ஒரு விஷயம் சொல்கிறான், நான் இந்த வீட்டுக்கு நான் தான் குட்டி சாய்பாபா. அந்த பாபா அந்த எப்படி அந்த நீங்களே வந்து பிறக்கணுங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணார் பாருங்கள் இல்லைங்களா, குழந்தையின் மூலமாகவே. அதே மாதிரி இந்த சகோதரி நான் ஏன் பிளஸ்டு சைல்டுன்னு சொல்கிறேன்னா, ஒரு அற்புதம், ஒரு அருமையான அற்புதம் சகோதரிக்கு. சகோதரி இந்தியாவில் இருந்தாங்க, அப்புறம் அமெரிக்கா போயிட்டாங்க, அப்புறம் அங்கே குழந்தைகள்லாம் பிறந்தது, குழந்தைங்களாம் பெருசாகிடுச்சு, வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. நம்ம ஊர் மாதிரிலாம் டக்குன்னு வேலைக்கு போயிட முடியாதான், இந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வேணுமா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டு அப்ளை பண்ணுறாங்க. யூஸ்வலாக 2 மாதம் 3 மாதத்தில் கிடைக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வரவே இல்லை. போய் அப்டேட்டில் போய் பார்ப்பாங்க நெட்டில், பார்த்தா பெண்டிங் இதே தான் வந்துக்கிட்டு இருக்கு. சகோதரிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சகோதரி பாபாட்ட தான் மனம் உருகி பிரார்த்தனை பண்ணுறாங்க, பாபா எனக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்துருச்சுன்னு வேலைக்கு போயிடுவேன், நீங்கள் அந்த உதவி பண்ணக்கூடாதா எனக்கு அப்படிங்கும்போது தான் நம்ம சேனலில் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி ஆஹா அடிக்கடி சொல்கிறாங்களே நம்மையே அதை பாராயணம் பண்ணக்கூடாது, இந்த தேர்ஸ்டேலேருந்து நம்ம பாராயணம் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சகோதரி முடிவு பண்ணுறாங்க. அன்றைக்கி இவங்க முடிவு பண்ண நாள் டியூஸ்டே. புதன்கிழமை காலைல சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி போய் ஸ்டேட்டஸ் பார்த்தா கார்டு இஷ்யூடு ஆன் தி வே டு யுவர் ஹவுஸ் மெசேஜ். அதாவது சாய்நாத ஸ்தவன மஞ்சரி பாராயணம் ஆரம்பிக்கிறேன்னு பாபாட்ட சொல்லியிருக்காங்க. ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுக்கே பாபா அற்புதம் பண்ணிட்டார். சகோதரிக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டை வர வச்சு கொடுத்துட்டார். இவங்க வியாழக்கிழமை இவங்க அந்த பாராயணம் ஸ்டார்ட் பண்ணும்போது கார்டு இவங்க கையில் இருந்தது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சகோதரி வந்து பாபாவின் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு அருமையான சகோதரி. அடுத்து பாருங்கள், சென்னையைச் சேர்ந்த சகோதரி சாந்தி அவர்கள். ஆனால் சர்வரோக நிவாரண ஸ்லோகம் ஒரு மாபெரும் அற்புதத்தை எங்கள் லைஃப்பில் நிகழ்த்தினா அப்படின்னு சொன்னாங்க. அந்த விஷயத்தை நம்மள்கிட்ட போயிருந்துக்கிட்டாங்க. வீட்டில் பையனுக்கு ஃபஸ்ட்டு ஜுரம் வந்து தான், 2 நாளில் சரியாக போயிடுச்சு. அடுத்து பெண்ணிற்கு ஜுரம் கண்டினியூஸாக ஸ்டாப்பே ஆகலை, இருக்கிறதுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. டாக்டர்ஸ் போய் பார்த்துருக்காங்க. டாக்டர் சொன்ன அதிர்ச்சி தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னமோ டெங்கு மாதிரி இருக்குமா, ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், டெங்குவாக இருந்தால் அட்மிட் ஆகணும் நீங்கள் இம்மீடியட்டாக, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணணும், நீங்கள் இம்மீடியட்டாக இன்றைக்கி எங்கே வீட்டுக்கு போகாதீங்க, டைரெக்டாக லேபுக்கு போய் டெஸ்ட் எடுத்துருங்க, நாளைக்கு ரிசல்ட் கிடைக்கும், அதை எடுத்துக்கிட்டே என்கிட்ட வந்துருங்க நீங்கள். சகோதரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஸ்ட்ரைட்டாக பாபாவின் பாதங்கள் தான். நம்முடைய சேனலில் சர்வரோக நிவாரண ஸ்லோகம் அழகாக நம்ம 29th எபிசோடில் வந்து 29/12/2022 எபிசோடில் அந்த கார்டு ஃபோட்டோ கார்டு கொடுத்துருக்கோம். எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கோம். பாபாவே அருளிக்கு ஒரு அருமையான ஸ்லோகம். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். இந்த 4 வரி தான். அதை நம்ம சொன்னோம்னா பல வியாதிகள் நம்ம விட்டு போகுதுங்கிறது நிறைய சகோதரிகள் நம்மள்கிட்ட வந்து
டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த சகோதரி அந்த எபிசோடு பார்க்குறாங்க. சர்வரோக நிவாரண ஸ்லோகத்தை இம்மிடியேட்டாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோடு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஜுரம் வந்த பொண்ணு, சகோதரி, அவங்க சன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. டெஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்த நாள் ஈவினிங் டாக்டர்கிட்ட போகிறாங்க. டெஸ்ட் ரிசல்ட்டை டாக்டர் பார்க்குறார். ஃபுல்லாக பார்த்தவர், அம்மா கடவுளோட கடாட்சம் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குமா? நான் என்ன எதிர்பார்த்தனோ அது இல்லை. இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் தான். ஏன்னா உங்களுக்கு இருந்த எல்லா சிம்டம்ஸ் பார்க்கும்போது நான் டெங்குன்னு ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ வந்திருக்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வெறும் வைரல் ஃபீவர், ரெண்டு நாளில் சரியாக போயிடும், கவலைப்படாதீங்க, நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க. ஏன்னா இந்த சர்வரோக நிவாரண ஸ்லோகம் வந்து ஒரு உயிரையே காப்பாற்றிருச்சு. ஏன்னா டெங்குங்கிறது சாதாரண ஃபீவர் கிடையாது, அது அது வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதோடய அவஸ்தை. சகோதரி அதுக்கு தான் பயந்தாங்க. பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. பாபா அந்த அற்புதத்தை அவர் மகளுக்கு நிகழ்த்தி கொடுத்தார். அருமையாக அந்த ஃபீவரை இல்லாமல் பண்ணி ஒரு ஆர்டினரி ஃபீவராக்கி அதையும் சரிப்படுத்தி கொடுத்துட்டார். இப்போ குழந்தை அழகாக காலேஜ் போயிட்டு வந்துகிட்ருக்கா. அதே போல் நம்முடைய சேனலில் பொங்கல் அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு ஒன்று போட்டேன். சகோதரிகள் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு டெய்லி அப்டேட்ஸ், ஃபோட்டோ அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கீங்க, ஃபோனில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. முதல் அப்டேட், சகோதரி கவிதா லக்ஷ்மி சென்னை போரூரில் இருக்காங்க. சகோதரி ஃபோன் பண்ணாங்க, அண்ணா பிரம்ம முகூர்த்த பூஜை நீங்கள் சொன்ன உடனே நாங்கள் பண்ணிட்டோன்னா பொங்கல் அன்னைக்கு பண்ண முடியல, அடுத்த நாள் பண்ணேன். செஞ்சு முடிச்சுட்டு அன்னைக்கு 12 மணிக்கு கணவருக்கின்று ஒரு கம்பெனியில், சார் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கணவர் வந்து ஃபோன் பண்ணி கண்ணீர் விட்டாராம். அம்மா அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி ஒரு அற்புதத்தை பண்ணிருச்சுமா, நீங்கள் போங்க நான் ரிசல்ட் சொல்கிறேன்னு கூட சொல்லல, இன்டர்வியூ முடிஞ்சோடனே நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னு அந்த கம்பெனியில் கேட்குறாங்க. இம்மிடியட்டாக கோபுரம் டிவிக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் பண்ணுங்கன்னாங்க. நான் சொன்னேன் கோபுரம் டிவிக்கு நன்றியே கிடையாது, இதில் பாபாவுக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம இந்த 5 விளக்கு பூஜையும் பிரம்ம முகூர்த்த பூஜையும் பாபா கொடுத்த ஒரு பொக்கிஷம் நமக்கு. அதனால் சகோதரிகள் எல்லோருமே நம்பிக்கையோடு செய்யுங்கள், பொறுமையாக காத்திருங்கள், பாபா அற்புதங்களை நிகழ்த்துவார். அதனால தான் நான் மீண்டும் 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 திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்புங்கள், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. அவரை மாதிரி செய்கிறதுக்கு நமக்கு தெய்வம் கிடையவே கிடையாது. அடுத்த அற்புதம் என்ன தெரியுங்களா? அருமையான அற்புதம், 4 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் பொழிஞ்சிட்டார் பாபா. அதுதான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். கருவுக்கில் இருக்கும் ஒரு குழந்தைக்கு ஹார்ட்பீட் ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் சகோதரியோட பாபா பக்தி, அந்த கருணை, என்ன அற்புதம் நிகழ்ந்தது தான் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். சத்குருவின் கடாட்சம் உங்களுக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் ஒரு அருமையான அற்புதத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயிரம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.